வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கும்போது சூப்பரான ஒரு லிரிக் வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, nanba. Bury them with your smile. Always be happy. மொபைலில் வந்து கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் 9:16 ரேஷியோ இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கீரைகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும், எடிட்டிங்கில் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு 2.5 செகண்ட் கொடுத்துட்டு இப்போ பேக்கில் வந்துடுங்க. இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இப்போ 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே செலக்ட் பண்ண மாட்டேன், வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். ரைட் சைடு கிளிப் கிராபிக்ஸ்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற எஃபெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா ஓவரால் அனிமேஷன்ற எஃபெக்டை தான் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ண தெரியலனா ரைட் சைடு மேலே டிக் ஐகான் பக்கம் பாக்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக அந்த எஃபெக்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லா ஃபோட்டோஸ்க்குமே அதே மாதிரி தான். ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு கிளிப் கிராபிக்ஸை கிளிக் பண்ணிட்டு ஓவரால் அனிமேஷன் 4ன்ற எஃபெக்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 எஃபெக்ட் இருக்குது. ஸோ மாறி மாறி ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்கும் ஒவ்வொரு எஃபெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கே ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். இப்போ எல்லா ஃபோட்டோஸ்க்குமே எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண மாதிரி டிக் ஐகான் கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகான கிளிக் பண்ணுங்கள். மீடியாவை கிளிக் பண்ணிட்டு இமேஜின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பிளாக் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து ஃபுல் ஸ்க்ரீன் இந்த மாதிரி ட்ராக் பண்ணிட்டு அதோடய டைம் டியூரேஷனும் ஃபுல்லாக எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பிளாக் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஆல்ஃபா ஒப்பாசிட்டின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து ஒரு 40 இல்லைனா ஒரு 35 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ 35 அந்த மாதிரி கொடுத்துட்டு லேயர் ஐகான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிரிக்ஸ் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், சாங் லிரிக்கு. ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனுக்கு வந்து செட் ஆகிடும். இப்போ அந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து கீழே உங்களுக்கு தேவையான இடத்துல கரெக்டாக அந்த மாதிரி கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பிளாக் இமேஜை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஆட் பண்ண அந்த பிளாக் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ஆல்பா ஒப்பாசிட்டியில் போயிட்டு அது உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு கூட கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து அந்த லிரிக்ஸ் நல்லாவே தெரியுது அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. பட் லிரிக்ஸ் கொஞ்சம் தெரியணும் அப்படி லுக்காக தெரியணும் அப்படின்னா ஒரு 25 அந்த மாதிரி ஆல்பா ஒப்பாசிட்டி வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வாட்டர் எஃபெக்ட் ரெயின் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிடுங்க. இப்போ அப்படி பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக மேக் பண்ணியாச்சு. இப்போ ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேஷன் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு அப்ளை டு ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா எல்லா ஃபோட்டோஸ்க்குமே அந்த செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்போ நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து உங்களுக்கு சூப்பராகவே நம்ம வந்து கரெக்டாக வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த வீடியோவை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.